வெல்கம் டு டுவெல் கிளாசிக் ஆர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மஷ்ரூம். மஷ்ரூம் வந்து ரொம்ப குட்டியா இல்லாம கொஞ்சம் திக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கேபேஜ் லாங்கா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன், கொஞ்சம் சால்ட், பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ், ஜிஞ்சர் கார்லிக், ஜீரகம், சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் ஆயில், வாட்டர். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேணாம், இது சும்மா லைட்டாக டோஸ்ட் ஆகினா போதும். ஸோ நம்ம இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஸோ அது வரையும் நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதில் கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்போ இதில் வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து வாட்டர் வரும். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் சால்ட் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ சால்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிரும். ஸோ இது க்ளோஸ். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா mix பண்ணிக்கோங்க. அவ்ளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சோ மேல இன்னும் கொஞ்சம் pepper add பண்ணிக்கலாம். pepper add பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் coriander leaves add பண்ணிக்கலாம். அவ்ளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். அவ்ளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிச்சு. சோ இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அரிசியா இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். அவ்ளோதான் இப்போ நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் ரெடி ஆயிச்சு.